நேற்று ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்பொழுது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது, நான் சொன்ன நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க. தொலைக்காட்சிகள் நீங்களே பார்த்திருப்பீங்க. ஓல்டு கோல்டு தான் ஒரு வேண்டுகோள். இளைஞரின் சார்பாக இந்த வரவேற்பை பார்த்துட்டு நாங்கள் ஒரு முடிவு செஞ்சுக்கிறோம், இனிமே வருடா வருடம் இந்த பேச்சு போட்டியை நடத்த வேண்டும் என்று. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரும் பாராட்டி பேசுவாங்க, ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 45 நிமிடம் நம்முடைய தலைவரை பற்றியும் கலைஞரை பற்றியும் பாராட்டி பேசினார். அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்ன சொல்றேன், எவ்வளோ தலைவர்கள் பிறந்திருக்கிறாங்க, வளர்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, சாதிச்சிருக்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு நூற்றாண்டு நிகழ்ச்சியை எந்த இயக்கமும் இதுவரை நடத்தியதும் கிடையாது, நடத்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய நூற்றாண்டை வெகு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கு காரணம் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் மட்டுமல்ல, அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல, கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல, மிக மிக முக்கிய காரணம் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அந்த உடன்பிறப்புகள் தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த பொறியாளர் அணி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் பொன்முடி அண்ணன் பேசும்பொழுது, அமைச்சர் அண்ணன் பொன்முடி அண்ணன் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார், அவருக்கு ஒரு ஏக்கம், அவர் இன்ஜினியர் படிக்க முடியவில்லையே. எனக்கெல்லாம் அந்த ஏக்கம் இருந்ததே கிடையாது, நான்லாம் அதற்கான முயற்சியை எடுக்கவே இல்லை. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இது MBBS அந்த பக்கமே தலை வச்சு படிக்கூடாது. அண்ணன் தயாநிதி மரங்கள்லாம் இருக்கிறாங்க, நாங்களாம் MBBS இன்ஜினியர் பக்கமே போக மாட்டோம், நேராக BCOM முடிச்சுட்டு அப்படி பிஸ்னஸ் பார்க்க போயிடுறது. அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசும்போது சொன்னார், அண்ணன் தயாநிதி மரன் அவர்களுக்கு மூத்தவர்களை கண்டால் பிடிக்கே பிடிக்காது என்று. அப்படியெல்லாம் கிடையாது, நான் ஏன் சொல்கின்றேன், அண்ணன் தயாநிதி மரன் அவர்கள் எனக்கு மூத்தவர் தான், எனக்கு எல்லாருமே சமந்தான். எல்லாரும் இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறதுலே மிகவும் சின்னவன் நான் தான். இருந்தாலும் இந்த சின்னவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொறியாளர் அணிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நினைவு பரிசாக பசுமாடு போன்று ஒரு பொம்மையை கொடுத்திருக்கிறார்கள், டெல்டா மாவட்டத்துக்கு அடையாளம் என்று சொன்னார்கள். உண்மையான பசுமாடை கொடுத்திருந்தாவது கொஞ்சம் உபயோகமா இருந்திருக்கும். இருந்தாலும் அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு பொறியாளர் அணி சார்பாக மாநில அளவில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கழக தலைவர் அவர்கள் இங்கே அண்ணன் SKP கருணா அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு அணிக்கும் 3 இலக்குகள் கொடுத்திருந்தார்கள். அந்த வகையில் பொறியாளர் அணிக்கு வழங்கப்பட்ட முக்கியமான பணிதான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி.